இந்தியா தனது கடல் சார்ந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு மாலத்தீவுக்கு போர்க்கப்பலை அனுப்பிச்சிருக்கு. சீனா உளவு பார்க்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்காகவே போர்க்கப்பலை ஸ்ரீலங்காவுக்கு மாலத்தீவுக்கு அனுப்பிச்சிருக்கு. ரஷ்யாவினுடைய அதிபராக 24 வருஷம் இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் துணை விமானியாக வான்வெளியில் ரவுண்ட் அடிச்சிருக்காரு அணுசக்தி தாங்கிய விமானத்தோடு. இன்னொரு முறை என்னென்னா, அமெரிக்காவினுடைய நாசாவை நம்பாமல் அடுத்த கட்டமாக ஒரு தனியார் நிறுவனம் சந்திரனுடைய தென்பகுதியில் போய் கால் பதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய்யுங்கிறத தாண்டி ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமானது, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நெப்போலியனை படிச்சிருப்பீங்க, அலெக்சாண்டரை படிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட குதிரை ஏறக்கூடிய வீரர்கள் எல்லாமே வரலாற்று புத்தகங்களில் இடம் பிடிச்சு வெவ்வேறு நாடுகளை கைப்பற்றிய வரலாறுகள்லாம் உங்களுக்கு தெரியும். தென்னகத்து ஜான்சிராணி தெரியும், நம்ம சிவகங்கை சீமையில் இருக்கக்கூடிய வேலு நாச்சியார் தெரியும். ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றியும் நாளைய வரலாறு உங்களுடைய பாடப்புத்தகங்களில் சேர்க்கப்படும். அந்த அளவுக்கு வலிமையான தலைவராக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போது புதிதாக ஒரு பெரிய அளவிலான சாதனையை செஞ்சுருக்கார். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக தலைவர்கள் நடந்து போகிறதுக்கே பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும்போதே சில பேர் கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து பார்த்திங்கன்னா குதிரை ஏறுறாரு, பைக்கில் போகிறாரு, அதற்கு பிறகு விமானம் ஓட்டுறாரு. யாருப்பா இவர் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவராக வலம் வருகிறார் உலக நாடுகள் மத்தியில். அப்படிப்பட்ட நபர் வந்து TU-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூப்பர்சோனிக் போர் விமானம், அணுசக்தி தாங்கிய அந்த விமானத்தில் துணை விமானியாக பயணம் செஞ்சுருக்காரு ரஷ்யாவில். அவருடைய 30 நிமிட பயணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வல்லரசு நாடுகள் சைனா, வடகொரியா அவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அமெரிக்காவினுடைய வயிற்றில் மட்டும் புளிய கரைக்கக்கூடிய நிகழ்வாக அது பார்க்கப்படுது. இந்த TU-160 அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு புதுசு கிடையாது. 1980s அவங்க வச்சுருந்தாங்கல்ல அப்படின்னு கேட்டால், இப்போது 4 சூப்பர்சோனிக் அணுசக்தி தாங்கிய விமானங்களை புதிய வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க ரஷ்ய அதிபர் புட்டின். அந்த புதிய எக்யூப்மெண்ட்டில் தான் அவர் டிராவல் பண்ணியிருக்கார். இது மிகப்பெரிய அளவிலான சூப்பர் போமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் அச்சப்படுறாங்க. ஏற்கனவே வான்வெளியில் அவர் விட்ட சேட்டலைட்டு பெரிய அளவில் பிரச்சனைக்கு உண்டாயிருக்கு. அமெரிக்கா மட்டும்தான் அது மீது குற்றம் சுமத்துனாங்க, துணைக்கு வந்து பிரிட்டனும் வந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் சேட்டலைட் பஞ்சாயத்து முடிகிறதுக்குள்ளே அடுத்த வட்டமாக TU-160M சூப்பர்சோனிக் அணுசக்தி விமானத்தில் அவர் பயணம் செய்திருக்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கி உலக நாடுகளை பிரமிப்பில் ஆழ்த்திருக்கு. இவர் நடந்தாலும் செய்தியாகுது, உக்காந்தாலும் செய்தியாகுது, பறந்தாலும் செய்தியாகுது, இவர் குளிக்கிறது கூட செய்தியாகுது. ஏன்னா அவர் நீச்சல் குளத்தில் குளிக்கக்கூடிய காட்சிகள் ஆகட்டும், கடற்கரையில் சாகசங்கள் பண்ணக்கூடிய காட்சிகள் ஆகட்டும், எல்லாமே திரையில் பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. இடையில வடகொரியாவினுடைய அதிபருக்கு அவர் பயன்படுத்திய காரை வந்து அவர் பரிசளித்த நிகழ்வுகளும் பெரிய அளவில் பேசப்பட்டதை மக்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்படி உலக நாட்டு தலைவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் தான். ஆனால் மேற்குலக நாடுகள் அவரை பார்த்து அச்சம் கொள்கிறது, இந்த அணுசக்தி தாங்கிய விமானத்தை பார்த்து பயப்படுற மாதிரி அதில் உட்கார்ந்து போன புட்டினுடைய அந்த இருக்கையின் மீதும் அவர்களுக்கு பெரிய அளவில் கண் இருக்குது. அமெரிக்க அதிபரை மாற்றணும் அப்படின்னு பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. நவல்னி இறந்து போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உலகின் அசைக்க முடியாத தலைவராக புட்டின் வளம் வந்து கொடுக்கிறார். மாலத்தீவுக்கு இந்தியாவுக்கு இடையில நல்ல நட்புறவு இருந்துச்சு. ஆனால் சீனா அப்படிங்கிற ஒரு நாடு உள்ளே வந்து ஆட்டத்தை கலைச்சிருச்சு. முகமது முயிசு அவர் கடந்த செப்டம்பர் மாதம் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய உறவு அப்படிங்கிறத முறிச்சுக்கிறதுக்கு தான் பெரிய அளவில் எலெக்ஷனில் போட்டியிட்டு அந்த மக்களிடத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதி, இந்திய இராணுவத்தை மாலத்தீவிலிருந்து வெளியேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் அவர் மார்ச் 15 இந்தியா வெளியேற வேண்டும், 70 வீரர்களோடு மட்டுமல்ல 2 மிக முக்கியமான போர் விமானங்களையும் எடுத்துக்கிட்டு போயிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மார்ச் 15 இன்னும் வரலை. ஆனால் இப்போ புதியதாக இந்தியாவினுடைய போர்க்கப்பல் ஒன்று அங்கே போயிருக்காமல, 1 இல்லை 2 போயிருக்கு. ICGS சமர்த்
அப்படிங்கிற போர்க்கப்பலும் ICGS அபினவ் அப்படிங்கிற போர்க்கப்பலும் இந்தியா அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, 16வது கூட்டு பயிற்சி 1991 இந்த மாதிரியான கூட்டு பயிற்சியில் ஈடுபடுறாங்க. தோஸ்தி எக்ஸசைஸ் அப்படிங்கிறாங்க இதற்கு பேர் வச்சுருக்காங்க. தொடர்ந்து வந்து 16 முறை நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டு பயிற்சியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா, இந்தியா, இலங்கை அண்டு மாலத்தீவு. இதில் அறிவிக்கப்படாத ஒரு கூட்டாளியாக வங்கதேசம் பார்வையாளராக வந்து கலந்துக்குது. ஸோ மிகச்சிறந்த அளவில் இந்த பயிற்சிங்கிறது 22ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. 25ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒத்திகை கடல் சார்ந்த அந்த கூட்டு பயிற்சி அப்படிங்கிறதுல ஈடுபடுறாங்க. இதில் அலையாத விருந்தாளியாக வந்திருக்கக்கூடியது யாருன்னா, சீனாவினுடைய கப்பல் தான். சீனாவினுடைய ஆராய்ச்சி கப்பல் அந்த இடத்துல வந்து உளவு பார்க்குது அப்படிங்கிற புகார். இலங்கையை நம்ம மிரட்டினோம், இலங்கையில் இருக்கக்கூடிய சீனா உளவு கப்பல் அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு. இப்போ அதனுடைய ரேடார் கருவிகள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. சீனா உளவு கப்பல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான விவரங்களும் வெளியாகிருக்கு. ஸோ கடலுக்குள்ள உளவு கப்பல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியாததுனால இந்தியாவும் இப்போது அந்த உளவு கப்பலை தேடக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும், இந்தியாவினுடைய நிலப்பரப்பை என்னென்னலாம் இங்கே நடக்குது அப்படிங்கிறத உளவு பார்த்து விவரங்களை சேகரிக்கக்கூடிய வேலையிலையும் தான் இந்த சீன ஆராய்ச்சி கப்பல் ஈடுபட்டிருக்கு. அதற்கு மாலத்தீவு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ரெக்வஸ்ட்டாக வச்சாலும் அது அதை கேட்கலை. மாறாக சீனா விடம் கடன் கேட்டது, சீனா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. துருக்கி கிட்ட மாலத்தீவு கடன் கேட்டாங்க, அவங்களும் மாட்டேன்ட்டாங்க. எப்படி இருந்தாலும் நீ சுற்றி சுற்றி தம்பி என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் வந்தாங்கன்னா உதவி செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். மதியாதார் தலைவாசல் மிதியாதை அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி வந்து, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னயம் செய்துவிடல் அப்படிங்கிற மாதிரி சுற்றமும் நட்பும் நிலைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கூட்டு பயிற்சியில் போய் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் மாலத்தீவை நம்ம பகையாளியாக நினைக்கல, மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் இந்தியாவை பகையாளியாக நினைக்கிறார். மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். அவங்களுக்கு உதவுறதுக்கு இந்திய அரசு எப்பயுமே தயாராகத்தான் இருக்குது. அமெரிக்காவினுடைய ஒரு பிரைவேட் பார்ட்டி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் புதிதாக ஒரு விண்கலத்தை தயாரிச்சிருக்கு. எப்படி நம்ம சந்திராயன் 3 நிலவினுடைய தென்துருவத்தில் போய் இறக்கணுமோ அதே மாதிரியான ஒரு வேலையை அமெரிக்காவினுடைய பிரைவேட் பார்ட்டியும் செய்யுது. எப்படி ஸ்டார்லிங்க் மூலியமாக சேட்டலைட்டுகள் அதிக அளவில் வந்து நிறுவுறதுக்கு முயற்சி பண்ணுதோ அமெரிக்கா, அதே மாதிரி தனியாரை ஊக்குவித்து அதன் மூலியமாக ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒசிடிஎஸ் அப்படிங்கிற விண்கலம் வந்து பிரைவேட் பார்ட்டி மூலியமாக நிலவினுடைய தென்துருவத்தில் போய் அதை லேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டி நிலவில் போய் கால் பதிச்சதையே அமெரிக்காவினுடைய அந்த பிரைவேட் பார்ட்டி பெரிய அளவிலான செய்திகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. லாஸ்ட்டாக 1972 அப்பல்லோ 17 வந்து சந்திரனில் போய் கால் பதிச்சது. அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக இது பார்க்கப்படுது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க விண்கலம் ஒன்று நிலவில் போய் கால் பதிக்கிறது அப்படிங்கிறது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய சாதனை தான். ஆனால் அது ஒரு பிரைவேட் பார்ட்டியால் முடியுது, ஏன் கவர்மெண்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நாசாவால் முடியலை அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. தனியாரை ஊக்குவிப்பதற்காக அந்த அரசு செய்யக்கூடிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கூடிய விரைவில் சந்திரனுடைய தென்பகுதியில் லேண்ட் ஆகியிருக்கக்கூடிய அந்த உசிடிஎஸ் அப்படிங்கிற விண்கலம் என்ன சாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அமெரிக்கா ரிப்போர்ட்டாக கொடுக்கும். அதையும் இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. தரையை தாண்டி கடலை கடந்து விமானம் வரைக்கும் விண்வெளி வரைக்கும் பேசியிருக்கோம். இது பிரசாத் சிக்னேச்சர் வழங்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ். இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு உபயோகரமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.